முஸ்லிம்களை இந்த அரசாங்கம் திருப்திப்படுத்துகின்றது சொல்கிறீர்களா? அதாவது சர்வதேச அமைப்புகளுக்கும் நாடுகளுக்கும் கொரோனா நிலவரம் ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்கிறது என்பது ஓரளவுக்கு அவர்களுக்கு தெரியும். என்னுடைய பிரதேச சபை தவிசாளராக நான் சரியாக கடமையாற்றும் போது என்னிடம் பலர் கேட்கின்றார்கள், நீங்கள் என்ன மாகாண சபைக்கு போட்டியிட போகின்றீர்களா? முன்னால் நீங்கள் வடமாகாண சபை உறுப்பினர் என்ற வகையில் உங்களுடன் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா? ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு மீண்டும் ஒரு வணக்கங்கள். தீர்ப்பாய் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். தற்போது இலங்கையை பொறுத்தவரையில் கொரோனாவுடைய தாக்கத்தினுடைய வீரியம் அதிகரித்த நிலையில் இருக்கின்றது. நாட்டில் பல பாகங்களில் ஆங்காங்கே முடக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. சுகாதாரத்துறை பாதுகாப்பு துறைகளுடைய எச்சரிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி சுகாதாரம் சார்ந்த விடயங்களை பேசுவது மாத்திரமில்லாமல் சமகால அரசியல் பரப்புகளையும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம், அவதானிக்கப் போகின்றோம். அந்த வகையில் இந்த மேடையில் பேசுவதற்காக தமிழ் மக்கள் தேசிய கூட்டமைப்புடைய உறுப்பினரும் முன்னாள் மாகாண வடமாகாணத்துடைய கல்வி அமைச்சருமான திரு சர்வேஸ்வரன் அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. அதே நேரத்தில் தேலோ கட்சியின் உறுப்பினர் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினரான திரு கோதாசன் அவர்கள், வணக்கம் ஐயா. அத்தோடு வெளி கிழக்கு பிரதேசபை உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினருமான திரு நிரோஷன் அவர்கள், வணக்கம் நிரோஷன். இந்த வகையில் சமகால அரசியல் பற்றி நீங்கள் பார்த்தால் அதிகமாக இப்பொழுது தென்பகுதியின் மையம் கொண்டு பேசுகின்ற விடயம் துறைமுக நாடு சார்ந்த விடயங்கள் அதிகமாக பேசப்படுகின்றது. அத்துடன் பல விடயங்களை நாங்கள் சர்ச்சைகளை பற்றி கடந்த வாரம் செய்திகளில் நீங்கள் பார்த்தால் ரிஷாத் பதுனிய கைதி விடயங்களை பற்றி பார்க்கலாம். அதோடு கல்முனை பிரதேசவையுடைய தரம் குறைக்கப்பட்ட சம்பவங்கள் பேசப்படுகின்றது. இந்தியாவுடைய கொரோனா தாக்கம் இலங்கையில் எவ்வளவு தூரம் அதுபோன்ற தாக்கங்களை ஏற்படுத்துமா அல்லது ஆக்சிஜன் பற்றாக்குறை இலங்கையை நோக்கி வருமா என்ற கேள்வி பல இடத்தில் தொக்கி நிற்கின்றது. அதுபோல இலங்கையில் அதிகரித்திருக்கின்ற பாதுகாப்பு விடயங்கள், பாதுகாப்பு சார்ந்த நடைமுறை வந்து பல மாவட்டங்களில் விசாரிக்கின்ற நிலைமை வந்து எவ்வளவு தூரம் தாயகப்பரப்பை அது தாக்கம் செலுத்தும் என்ற விடயங்கள் பரவலாக பேசப்படுகின்றது. இதோடு மே தினத்தை பற்றி பேசுகின்றார்கள், பல்வேறு பாதுகாப்பு விடயங்களை பற்றி பேசுகின்றார்கள். அந்த வகையில் முதலாவது கேள்வியை நான் முன்வைக்கின்றேன், முஸ்லீம்களை இந்த அரசாங்கம் திருப்திப்படுத்துகின்றது சொல்கிறீர்களா? அதாவது நீங்கள் அண்மைய ரிஷாத் பதீன் அவர்களுடைய கைதுகள், அவருடைய சகோதரர்களுடைய கைதுகள் கூட அங்கே பெரும் ஒரு விவாதமாக மாறி இருக்கின்றது. பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் அதை எவ்வாறு எங்களுடைய தரப்பு அதை சரியாக கையாளாம விட்டார்கள்? அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை, கோத்தபாய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை, தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒரு இணை நிகழ்ச்சி நிரல் ஒன்றை ஏற்படுத்தக்கூடாது. அதாவது ஒரு கட்டத்திலே மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் ஒரு முஸ்லீம் தேசியம் அவ்வாறாக நாங்கள் எங்களுடைய தந்தை செல்வநாயகம் ஐயா முதல் தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு இணை கோட்பாட்டை முன்வைத்திருந்தார். ஆகவே இவ்வாறான ஒரு சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அதாவது தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற தன்மைகள் போன்றவை இருக்கக்கூடாது. ஆகவே ஆனால் அதே நேரத்திலே பிரித்தாளுவதற்கான ஒரு உத்தியை கையாள வேண்டும். அவ்வாறு பிரித்தாளுகின்ற உத்தியிலே இவ்வாறாக தமிழ் மக்கள் மீதான சில நிர்வாக அதிகாரங்களுக்குள்ளாக சில விடயங்களை நகர்த்துதல். இன்று பாருங்கள் எவ்வளவு பிரச்சனைகளிலே இன்று மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்தாபனங்கள் அதிக ஆதிக்கம் செலுத்துவதற்கு முயற்சிக்கின்றன. ஏன், நான் ஒரு பிரதேச சபை தவிசாளராக இருக்கின்றேன். என்னுடைய பிரதேசத்திலே எனக்கு சொந்தமாக, எனக்கென்றால் என்னுடைய பிரதேச சபைக்கு சொந்தமாக அளிக்கப்பட்ட ஒரு வீதியிலே நடப்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்தாபனம், அந்த போர்டை அகற்றினேன். அதிலே பிரதமருடைய படமும் இருந்தது, எல்லோருடைய பெரும் மத்திய அரசாங்கத்தினுடைய அடையாளம். ஆனால் நான் அதை அகற்றினேன் என்பதற்காக என்னை தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை திரும்ப திரும்ப பி அறிக்கைகளை தயாரித்து நீதிமன்றத்துக்கு இழுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய நோக்கம் என்னென்றால் இந்த அதாவது மத்திய அரசாங்கம் எதையும் செய்யும். இன்று கூட ஒரு அரசியல்வாதி மாவட்டத்திலே பாருங்கள் தனக்கு ஏற்றவாறு அதிகாரிகளை பந்தாடி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த பந்தாடுவதிலே இருக்கின்ற ஜனநாயக வீழ்ச்சி, நிர்வாக வீழ்ச்சி, ஒரு நல்லாட்சியின் வீழ்ச்சி, நல்ல கட்டமைப்பின் ஆட்சி பொறிமுறையின் வீழ்ச்சி அனைத்தையும் அவர்கள் பார்க்கின்றார்கள். பிழையாக போகின்றவர்களைத்தான் தங்களுடன் நினைத்துக் கொள்ளலாம். ஆகவே பிழையாக போகின்றவர்களை சம்பாதித்துக் கொள்வதற்கான அரசியல் உத்தியாக பார்க்கின்றார்கள். அதனை பொதுவிலே மக்கள் வழி விளங்கிக் கொள்கின்றார்கள். பத்திரிகைகளில் வருகின்றது என்பதெல்லாம் அவர்களுக்கு அது வெட்கமாக தெரியவில்லை. காரணம் என்னவென்றால்
இவ்வாறு பிழையாக இவரெல்லாம் செயற்பட நினைக்கின்றாரோ அவர்களுடைய வாக்கையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்று. ஆகவே இன்று ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. கோத்தபாய அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் தமிழ் மக்கள் மிகவும் பந்தாடப்பட்டு வருகின்றார்கள். அதாவது காலத்திற்கு காலம் அதற்காக பதவிக்கு வந்த எந்த அரசாங்கமும் தமிழ் மக்களுக்கு நியாயமான அரசியல் தீர்வையோ நியாயமான அவர்களுடைய அபிலாஷைகளையோ ஏற்றுக்கொண்டு நடந்ததாக நான் சொல்லவில்லை. ஆனால் இங்கே இருப்புகளுக்கு இருக்கின்ற அடிப்படைகள் பலவது. அடிப்படைகள் எதையும் நாங்கள் தக்க வைக்க கூடாது என்பதற்கான அந்த திட்டமிட்ட இன அழிப்பு என்று சொல்வார்கள். அந்த திட்டமிட்ட இன அழிப்புக்கான அத்திவாரங்கள் இடப்படுகின்றன. நிரோஷ், இப்பொழுது இந்த விடயங்கள் நாங்கள் பரவலாக அடிக்கடி நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்டுக்கொண்ட விடயங்கள் தான். ஆனால் இதை மறுக்க முடியாது. இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு, இந்த அரசியல் அமைப்பு என்பதையும் நாங்கள் மறக்க முடியாது. காலத்துக்கு காலம் இவர்கள் தான் பதவி வகிக்கப் போகின்றனர். ஆனால் இந்த எதிர்ப்பு அரசியலையும் தாண்டி இந்த ராஜதந்திர நுட்பமான அரசியலுக்குள் எங்கள் மக்களுக்கான சில உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக்கொள்வதில் ஏன் இந்த காலதாமதம்? இல்லை, இருக்கின்ற இனவாத ரீதியான ஒரு கண்ணோட்டம். அதே நேரத்திலே தமிழ் கட்சிகள் நாங்களும் எங்களை மேலும் மேலும் தகவமைத்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே நேரத்திலே மக்கள் சில சமயங்களிலே ஏமாற்றப்படுகின்றார்கள். அவர்கள் எங்களுடைய ஒரு அழகு ரீதியாக நாங்கள் தமிழ் தேசியம் என்ற அடிப்படையிலே, கோட்பாட்டின் அடிப்படையிலே முன்னேறி செல்வது ஒன்றுதான் இலங்கை தீவிலே இருக்கக்கூடிய ஒரு தீர்வு என்று மஹிந்த ராஜபக்ஷ யுத்தம் முடிந்த பின்னர் சொன்னார், ஒரே நாடு ஒரே தேசம் என்று. அவ்வாறு சென்றுவிட முடியாது. ஆனால் அதன் அந்த கோட்பாடுகளுக்கும் ஏமாற்றகரமான சூழ்நிலைகள் இந்த யுத்தத்துக்கு பின்னரான சூழ்நிலையிலே வந்து கிடக்கின்றன தானே. அதுபோன்று இருக்கும்போது எங்களிடம் இருக்கின்ற அரசியல் சாணக்கியம் நாங்கள் மேம்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் தமிழ் தேசியத்திற்குள்ளே இருக்கின்ற அக ஒற்றுமை மேலும் பலப்படுத்தப்பட வேண்டும். இன்று இருக்கின்ற பிரச்சினை அரசியல் பிறப்பிலே தமிழ் தேசியம் என்பதன் அடிப்படையிலே நாங்கள் ஒன்றை செய்ய முனைகின்றோம் என்று சொன்னால் இதனை இவர்கள் வாக்கின் அடிப்படையில் மீது கூட முன்வைக்கப்படுகின்றது. நான் என்னுடைய பிரதேச சபை தவிசாளராக நான் சரியாக கடமையாற்றும் போது என்னிடம் பலர் கேட்கின்றார்கள், நீங்கள் என்ன மாகாண சபைக்கு போட்டியிடப் போகின்றீர்களா? எனக்கு அளிக்கப்பட்ட கடமையை நான் செய்தால் அது என்னொரு தளத்துக்கு செல்ல போகின்றேன் என்ற கருத்து இல்லை. ஆகவே இந்த வாக்கு அரசியல் போட்டி என்பதிலிருந்து நாங்கள் விலகி இன்று இருக்கின்ற பிரச்சனை ஒட்டுமொத்த இருப்பை பாதுகாப்பதற்கான ஒரு இணைப்பு. அந்த ஒட்டுமொத்த இருப்பை பாதுகாப்பதற்கான இணைப்பினூடாக நாங்கள் நகர வேண்டியிருக்கின்றோம். அதே நேரத்திலே இவர்கள் ஊடாக இந்த இருக்கின்ற இராணுவமயமாக்கம் நடக்கின்றது எங்களுடைய நிர்வாகங்களிலே எல்லா வகையிலும். சாதாரணமாக ஒரு பிரதேச சபைகளை கூட நாங்கள் சரியாக கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்றது. இந்த கைதுகள் கூட, தவிசாளர்கள் முதல்வர்கள் கைதுகள் கூட இந்த ஜனநாயக கட்டமைப்பை இயங்குவதற்கு இந்த அரசு அண்மையில் யாழ் மாநகர சபை மேயர், அதாவது யாழ் நகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், சுகாதாரமாக பாதுகாக்க வேண்டும் என்ற முயற்சியில் அவளது முன்னெடுத்த முயற்சியில் கூட பாரதூர் மனவிடயங்களில் பலரது நிச்சயம் தரப்புகளை கையாளப்பட்டது, அது உண்மைதான். தொடர்ந்து இதை பற்றி நாங்கள் பேசலாம். இந்த வகையில் நான் முன்னால் நீங்கள் வடமாகாண சபை உறுப்பினர் என்ற வகையில் உங்களுடன் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, இந்த வருடம் மாநசபை தேர்தல் நடைபெறுமா? இதுக்கு பதில் நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தில் இருக்கிற கோத்தபாயா ஜனாதிபதிக்கே தெரியுமாண்டு. என்னென்னு சொன்னால் நாலொரு கதையும் காலை ஒரு கதை மாலை ஒரு கதையாக வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலை என்னென்று நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். இந்த கோத்தபாய அரசாங்கம் அல்லது இப்போ இருக்கக்கூடிய இந்த பொதுஜன ஐக்கியம் நினைக்கிறேன், பொதுஜன ஐக்கியம் நினைக்கிறேன், இந்த இந்த அரசாங்கம் வந்து சிங்கள இனவாதத்தை தமிழர்களுக்கு எதிரான சிங்கள இனவாதத்தை தூண்டுகின்ற வகையிலான பிரச்சாரங்களை ஏராளமான புத்தபிக்குகள் இராணுவத்தினர் உட்பட்ட அவர்களுடைய என்ன சொல்கிறது கோத்தபாய அவர்கள் ஒரு வச்சிருந்த வியத்கம போன்ற அமைப்புகள் உட்பட இவற்றின் ஊடாக கீழே செய்துதான் இந்த சிங்கள பௌத்த வாக்குகளை பெருமளவில் எடுத்தார்கள். அப்போ இவர்கள் செய்யக்குள்ள அதுக்குள்ள சொன்ன விஷயங்களில் ஒன்று சொன்னால் மொத்த இலங்கையும் சிங்கள பௌத்த நாடு, இங்கே வந்து வடக்கு கிழக்கு வந்து தமிழ் தாயக மண்டலம் இல்லை அப்படியெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இதன் ஊடாக மறைமுகமாக மாகாண சபை என்பதை இல்லை அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்காது, ஆகவே அவர்கள் ஒரு செகண்டரி சிட்டிசனாக இருக்கலாம் என்கின்ற விடயங்கள்லாம் சொல்லப்பட்டுத்தான் இந்த வாக்குகள் அள்ளப்பட்டன. அவை இப்போ இருக்கக்கூடிய சிங்கள ஹாட்லைனர்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது கடும் போக்காளர்களை பொறுத்த வரைக்கும், அவர்கள் இவர்களுடைய நெருக்கமான வாக்காளர்கள் அல்லது இவர்களுடைய மிக முக்கியமான அணி, அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அணியாக இருக்கிறார்கள்.
இப்பொழுது இந்த மாகாண சபை முறை என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக வந்து ஒரு விடயம். ஆகவே இந்தியா இலங்கை வந்து இந்தியாவுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. ரெண்டு நாடு கையெழுத்திட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தம் என்பதனால் இந்த இரண்டு நாடு ஒருதலை பட்சமாக எந்த ஒரு நாடும் இந்த விடயத்திலே முடிவெடுக்க முடியாது. ரெண்டும் சேர்ந்து தான் முடிவெடுக்கலாம். அவங்க மாகாண சபை முறையை ஒழிப்பது என்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். 2013 இங்கே தேர்தல் நடப்பதற்கு முன்னதாக மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக இருக்கின்ற போது கூட இந்த மாகாண சபை தேவையில்லை என்கின்ற ஒரு பேச்சு வந்து தென்னிலங்கையில் இருக்க கூடிய 5 மாகாணங்கள் மாகாண சபை முறை எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருந்தன. அந்த இடத்திலே தான் வந்து இந்தியா தலையிட்டு நெருக்கடி கொடுத்துத்தான் அந்த தேர்தல் பயன்படாம என்று தேர்தல் நடைபெற்றது. இப்போதும் கிட்டத்தட்ட இப்போ இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக வந்தது. இந்தியா அந்த விடயத்தை கையில் எடுத்தது. இவர்கள் தேர்தலில் இவர்கள் வெற்றி பெற்ற பின்னால் இந்தியா வந்து மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், 13 திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேணும்னு சொன்னால் அர்த்தம் அதில் போலீஸ் அதிகாரி இருக்கக்கூடிய காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் உட்பட எல்லாத்தையும் தான் அது கூறுது. ஆகவே மாகாண சபை என்னை பொறுத்த வரைக்கும் அது நடத்த வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் முடிந்தவரை அவர்கள் காலம் இழுக்க நினைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதற்கு முன்னராக தங்களுடைய வாக்காளர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த விஷயத்தை அவர்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதேவேளை தமிழ் சிங்கள வாக்காளர்களுக்கு தங்களுடைய பொருளாதாரத்தில் ஏதேனும் ஒரு கொஞ்சமேனும் ஒரு பாசிட்டிவான விடயங்களை காட்டி அந்த வாக்குகள் குறைந்து போகாமல் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. இதற்கு அவர்கள் கண்டிப்பாக காலம் எடுக்கும். அவை இப்போது கொரோனாவினுடைய 2வது வீச்சும் இப்போது வேகமாக வருகின்ற காரணத்தினால் வெளிநாடுகளிலிருந்து அவர்களுக்கு சீனா தவிர வேறு எங்கேயும் உருப்படியான கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கின்றன. அவை அவர்களால் வந்து பெரிய அளவிலே ஒரு விஷயத்தை இப்போது செய்ய முடியாது. அவை என்னை பொறுத்தவரைக்கும் நீ திசை உதாரணம் சொன்ன போல பெரும்பாலும் அடுத்த ஆண்டு ஆரம்பத்திலே நடக்கக்கூடும் இது கூட நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த அதாவது குறிப்பிட்ட பிராந்தியம் தனது மொழி இருக்கின்றார்கள் என்றதுக்காக அவர்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனார்கள். கிரிமியாவை கைப்பற்றினார்கள், உக்ரைனுடைய கிழக்கு பகுதியை கைப்பற்றினார்கள். இன்று 1.5 லட்சம் பேரை அவங்க படை குவிப்பு செய்து வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த சர்வதேச இயலும் ஒரு புவிசார நலன் சார்ந்த சில விடயங்களில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கின்றது என்றால் நாங்கள் இங்கே அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கின்றது வந்து பிராந்திய வல்லரசு என்பது. நன்றி. இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்க வேண்டும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று தெரிவித்த கருத்து, அதாவது இந்த சீனா என்று தென்பகுதியில் பரவலாக பேசப்படுகின்ற தலைப்பு வந்து சீன ஈழம் தான். இந்த துறைமுக நகரத்தினுடைய அதிகாரம் என்பது விடுதலை புலிகளுடைய தலைவர் கொண்டிருக்கின்ற பலத்தை விட மிக அதிகம் என்ற பதம். அதாவது இவங்க தமிழர்கள் தரப்புடைய சில உரிமை சார்ந்த விடயங்கள், நலன்கள் சார்ந்த விடயங்கள், சுயாதீனம் சார்ந்த விடயங்களை அனைத்து கட்சிகளும் இவ்வாறான தலைப்பில் தானா கையாளுவார்கள்? ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் கட்சி விழுந்து அவரே விழுந்திருக்கிற நிலைமையில் அவர்கள் இப்போ இறை வைத்து அடுத்த கட்ட நகர்வை செய்கிறதுக்கு முயற்சிக்கிறார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தென்பகுதியில் அது சீன இளம் கிடைக்கிறதா அல்லது அமெரிக்க இளம் கிடைக்கிறதா அல்லது எந்த இளம் கிடைத்தாலும் எங்களுக்கு அதில் எந்த விதமான பெரியளவு பாதிப்புகளும் வரப்போவதில்லை. ஏனென்றால் அந்த பெருமளவு பாதிப்புகளை சிங்கள மக்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த அரசாங்கங்கள் உருவாக்கி இருக்கிறது. ஆகவே இது சிங்கள மக்கள் தாங்களாக தேடிக்கொண்ட ஒரு விடயம். என்னை பொறுத்தவரையில் இது அவர்கள் தமிழ் மக்களுக்கு இதுவரை காலமும் செய்த துரோகங்கள், தமிழ் மக்களினுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு செய்த அநியாயங்கள், தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட படுகொலைகள், இனப்படுகொலைகள், ஆக்கிரமிப்புகள், அடக்குமுறைகள் எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு தீர்வாகத்தான் அங்கு வந்திருக்கிறது. சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டில் வாழுகின்ற சக சகோதர இனத்துக்கு அதிகாரத்தை பகிர்ந்து இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு வருவதற்கு மறுக்கின்ற பெருந்தேசியவாத அரசியல்வாதிகளை அவர்கள் இனியும் ஒதுக்க வேண்டும். இன்றைய தினம் இந்த செய்திகளை இணைத்து விடுகின்றேன். சீனாவில் அதிசக்தி வாய்ந்த மனிதராக கருதப்படுகின்ற மற்றும் ஒருவர் சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் அவர்கள் கூட இன்று அங்கேதான் இருக்கின்றார் இலங்கையில். இந்த போக்கு என்பது இனி எவ்வளவு தூரம் நீங்கள் சொல்வது போல எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்துகின்றது? அதே நேரத்தில் மற்றும் ஒரு விடயத்தையும் சொல்லி விடுகின்றேன். ராதாகிருஷ்ணன் அவர்கள் மலையகத்தை பிரித்தப்படுத்துகின்ற அரசியல் செயற்பாளர்களுடைய கருத்துக்கள் கூட தமிழ் மக்களுக்கு அழைக்கப்பட்ட அநீதிகளின் அடிப்படையில் தான் இன்று அதை அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பதை கூட அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். எனவே இந்த விடயத்துக்கு அப்பாற்பட்டு நான் இப்போ சொல்கின்றேன், இன்னொரு விடயம் இப்போ வரப்போகின்ற ஒரு விடயங்கள் அனைத்தும் வழக்கம் போல தனித்தனிய தீவுகளாக கடைபிடிக்காமல் அனுஷ்டிக்காமல் பொதுவான உங்களிடத்தில் வைக்கின்ற கேள்விதான். இப்போ முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயங்கள். உங்கள் கட்சி இந்த விடயத்தில் முட்கூட்டி இப்பொழுது என்ன செய்யப் போகிறீர்கள்? இந்த இக்கட்டான நிலை நீடித்தால்
எவ்வளவு தூரம் உங்களுடைய அணுகுமுறைகள் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாமா? இல்லை, அந்த விடயத்திற்கு அவர் அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னன்னு சொன்னால், கொரோனா என்கிற ஒரு காரணத்தை காட்டி அவர்கள் அதை தடுத்து நிறுத்தத்தான் முனைவார்கள். ஆனால் முனைந்தாலும் சர்வதேச அமைப்புகளுக்கும் நாடுகளுக்கும் கொரோனா நிலவரம் ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்கிறது என்பது ஓரளவுக்கு அவர்களுக்கு தெரியும். சரியான நிலவரங்களை அவர்களும் பதிவு செய்து கொண்டு தான் இருப்பார்கள். அவ்வாறு இருந்தாலும் அரசாங்கம் அதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்குத்தான் முயற்சிக்கும். ஆனால் இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த தென்னிலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் சூழ்நிலை ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுக்கு எதிர்காலத்தில் ஆபத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்று உலக அரங்கில் ஏற்பட்டிருக்கின்ற பூகோள அரசியல் மாற்றத்தில் எதிர்காலத்தில் ஆசியாவை, குறிப்பாக இந்து மகா சமுத்திரத்தை மையம் கொண்டுதான் அரசியல் மையம் கொள்ளப் போகிறது, பூகோள அரசியல் மையம் கொள்ளப் போகிறது. அவ்வாறு மையம் கொள்ளுகிற பொழுது ஒரு உலகப்போர் அல்லது நாடுகளிடையான போர் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கை அழிவடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதுக்கு உதாரணமாக இரண்டாம் உலகப்போரில் நடந்த சம்பவத்தை நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும். இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு வல்லரசாக இருப்பது இந்தியா மட்டும்தான். அந்த இந்திய அரசாங்கத்தை பாவிக்கின்ற முறை இன்று வரை தமிழர் தரப்பினால் சரியாக கையாளப்படவில்லை. தமிழர் தரப்பிற்கு சாதகமாக இருப்பது தமிழகம். அந்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளையும் ஒன்றிணைத்து இலங்கை இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை தமிழ் தலைமைகள் இன்று வரை செய்யவில்லை. அந்த இன்று வரை செய்யாத ஒரு குறைதான் தொடர்ச்சியாக அந்த அவர்களை கொண்டு வந்த அந்த 13வது திருத்தம் இங்கு முழுமையாக அமுல்படுத்தப்படுவதற்கு போதிய அளவு அழுத்தங்கள் கொடுக்கப்படாமல் இருக்கப்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்து கண்டிப்பாக பதியப்பட வேண்டியது. ஏனென்றால் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டு தமிழ் தலைமைகள் செய்யவில்லை என்பதை சுயவிமர்சனமாக முன்வைக்கிறீர்கள். தமிழ் தலைமைகள் என்று நான் சொல்வது, அது அரசாங்கம் சார்ந்திருக்கிற பிரதிநிதிகளாக இருக்கலாம், தமிழ் தேசியம் பேசுகிற பிரதிநிதிகளாக இருக்கலாம், இதில் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டில் 80% சிங்கள பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கொண்ட இந்த நாட்டில் தமிழர்கள் ஜனநாயக ரீதியாக உரிமை பெற முடியும் என்பது என்னை பொறுத்தவரையில் பூச்சியம். நடக்கவே முடியாத ஒரு காரியம், இது நடக்க முடியாது என்பதால் தான் போராட்டமே நடந்தது. இதுக்கு பிறகும் தமிழ் தலைமைகள் அதற்குள்ளும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அது முற்றுமுழுதாக மக்களை ஏமாற்றுகிற ஒரு விடயம். ஆனால் தொடர்ந்தும் இந்த இடைவெளி இருந்து கொண்டிருக்கும் என்று நாங்கள் நம்ப முடியாது. வரலாறு அந்த அளவுக்கு விடப்போவதில்லை. தொடர்ந்து அடுத்த கட்ட தலைமுறை இதை தெளிவாக கையாளக்கூடிய ஆளுமையானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய இடம் வரும் வரையும் நாங்கள் இந்த தாயகத்தை தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் டெலோ இப்பொழுது ஒரு அறிவித்தல் விட்டிருக்கிறது. மாகாண சபை முறையை தக்க வைத்துக் கொள்வதற்கு தமிழ் தலைமைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த அதிகாரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று, அதற்கு அண்ணனுடைய அதாவது கட்சி சாதகமாக ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறார். உண்மையில் அதில் விசுவாசமாக இப்ப இருக்கிற எங்களிடம் இருக்கிற ஒரு விடயம் அந்த இந்த நாட்டின் அரசியல் அமைப்புக்குள் இருக்கிற 13வது திருத்தம் ஒன்றுதான். அந்த திருத்த சரியான முறையில் அமுல்படுத்துவதற்கான அதாவது அழுத்தங்கள் கொடுக்கப்படவில்லை, தமிழர் தரப்பு தங்களை கேட்கவில்லை என்று இந்திய ராஜதந்திரிகள் கூட பல குற்றஞ்சாட்டுகின்ற பொழுது தமிழர் தரப்பு அதை சாதகமாக கையாள வேண்டும். நல்லது. அண்மை கால டெலோவுடைய அறிக்கைகள் பார்க்கும்போது வினைத்திறனாக அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் அண்மை கால இப்பொழுது கூட பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் தான் இந்தியாவில் பாதிக்கப்பட்ட கொரோனா தொற்றாளிகளை பலாலியில் கொண்டு வந்து சிகிச்சை செய்வதாக, இதனுடைய எவ்வளவு தூரம் இதோட உண்மைத்தன்மை என்பதை சரியாக தெரிந்து கொள்ளவில்லை. அதை பற்றி ஒரு நீங்கள் தவிசாளர் என்ற வகையில் அவதானித்த விடயங்கள் என்னவாக இருக்கின்றது? தொற்றாளர்கள் விடயத்திலே, ஒரு சிகிச்சை அளிப்பு விடயத்திலே, அதற்கு பொருத்தமான சகல உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் சகல பொருத்தமான வசதிகளும் இருந்தால் இந்தியாவை பொறுத்தவரையிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களோ அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களோ எங்களுக்கு அந்நியர்கள் இல்லை அல்ல. ஆகவே அப்படி இருக்கும்போது, ஆனால் சகல எங்களுடைய மக்களுக்கு எந்த பாதிப்பும் பெறாமல் சகல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் அங்கே கொண்டிருக்க வேண்டும். இன்று கோப்பாய் கல்வியற் கல்லூரியிலே நடத்துகின்றார்கள். அதை சுற்றி குடிமக்கள், அங்கே இருக்கின்ற கழிவுநீர் வெளியேற்றத்துக்கு கூட சரியான பொறிமுறைகள் இல்லை. இன்று இருக்கின்ற பிரச்சனை, இங்கே கொரோனா தொற்று தொடர்பாக இராணுவம் தானே முடிவுகளை எடுக்கின்றது. சுகாதார அதிகாரிகள் இருக்கின்றார்கள், வைத்திய அதிகாரிகள் இருக்கின்றார்கள். இன்று சொல்லுகின்ற கொரோனா பேரலை போன்று பல தடவைகள் சுகாதார வைத்திய அதிகாரிகள் சங்கம் சொல்லி இருந்தது அச்சுறுத்தலான காலப்பகுதி. அந்த நேரத்திலே அரசாங்கத்துக்கு தேவையளவில்லை, மே எங்களுடைய 19 வரவில்லை,
அதே நேரத்திலே மே 1 இன்று அவர்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துவதற்கு எதிர்கட்சிகள் ஒன்றிணையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கவில்லை. உக்ரைனிலிருந்து பல சுற்றுலா பயணிகள் வந்தார்கள், பல சுதாரம் சார்ந்தவர்கள் எச்சரித்திருந்தார்கள். இன்று அவையை பற்றி எந்த பேச்சும் நிச்சயமாக அரசாங்கம் தன்னுடைய நிகழ்ச்சி ஏன் ஆரம்பத்திலே இலங்கையிலே ஆடை தொழிற்சாலையில் இனங்காணப்பட்ட கொரோனாவில் கூட அந்த சிந்தனையாளர் வட்டம் என்கின்ற இந்த இலங்கை ஆட்சியிலே இருக்கக்கூடிய அரசுக்கு சாரி அரசாங்கத்துக்கு மிக நெருக்கமானவர்களால் தான் இந்த சூழ்நிலை ஏற்பட்டது. அதே போன்று பார்க்கும்போது இன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஈழம் என்று சொல்கின்றார், சீனாவினுடைய ஈழம் என்று அவர் சொல்லுவதை நான் முழுமையாக மறுக்கின்றேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் சொன்ன ஈழம் இந்த நாட்டிலே பூர்வீகமாக வாழ்ந்த இந்த நாட்டிலே தொன்மையுடைய வரலாற்றையுடைய இந்த நாட்டுக்கே உரிய எங்களுக்காக எங்களுடைய மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் ஒரு ஆண்ட இனம் ஆள நினைப்பதில் என்ன விடயம், எங்களுடைய தாயகம் தேசிய சுயநிலையத்தை வலியுறுத்துவதாகத்தான் இருந்தது. ஆனால் இங்கே வருகின்ற சீனாவினுடைய ஆதிக்கம் எதை வலியுறுத்துகின்றது? ஒரு பொருளாதார நலன்கள், புவிசார் நலன்கள், அது நேச தனக்கு எதிர்த்துருவ நாடுகளுடன் மோதுவதற்கான உத்திகளை வகுப்பதற்கு இலங்கை ஒரு மத்தியிலே இருக்கின்ற முத்து போன்றிருக்கின்ற அந்த நிலைமையிலே அவர்கள் தங்களுடைய அரசியல் நலன்களுக்காக செய்கின்ற வேலை. அதிலும் இன்னொரு சந்தேகம், இங்கே வரப்போகின்ற அந்த ஹப்னு சொல்வார்கள் என்டர்டைன்மென்ட், அது கலாச்சாரங்களை பல சீர்கழிக்கக்கூடிய பல புதிய புதிய கலாச்சாரங்கள் என்பது இந்த பாரம்பரியமான இந்த சிங்கள மக்களுக்காகவும் நாங்கள் பேசத்தான் வேண்டும். இந்த சிங்கள தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் என்பது மிக பாரம்பரியமானது. ஆனால் இதை பற்றி பல மட்டங்களில் பெருந்தேசியவாத அடிப்படைவாதங்களை பேசுகின்றவர்கள் தமிழர்கள் உரிமை சார்ந்து ஏதாவது பேசிவிட்டார், அவங்களுடைய சமத்துவம் சார்ந்து ஏதாவது பேசிவிட்டார், கொக்கரிக்கின்ற குரல்கள் ஏன் இந்த கலாச்சார சீரழிவுக்கு இவ்வளவு அமைதியாக இருக்கின்றார்கள் என்பது கூட ஒரு பெரிய சந்தேகம் தான் வலுக்கின்ற. செய்திகளிலே பார்த்தால் அமைச்சர்களுடைய புத்திரர்கள் கூட பல கிளப்புகளில் இருந்து மாட்டியிருந்தார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிளப்புகளிலே அவர்கள் ரகளை புரிந்து மாட்டியிருந்தார்கள். தொடர்ந்து இதை பற்றி நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பரவலாக பேசலாம். இந்த நேரத்தில் பல கருத்துக்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள், வரவேற்கத்தக்கது. பல விடயங்கள் வந்து வரலாறுகள் கூட நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அதாவது 1859 கூட சுயஸ் கால்வாய் திறந்த பின்பு நடந்த யுத்தங்கள் எப்படி இஸ்ரேல், எகிப்து, பிரான்ஸ், பிரித்தானியா என்பது அங்கே கையாளப்பட்ட விடயங்கள் பற்றி உலகில் பல சரித்திரங்கள் இருக்கின்றது. எங்கே பொருளாதாரம் அதிகபட்சமாக திடீரென மையம் கொள்ளுதோ அதை சார்ந்து உலக அரசியல் நகர்த்தி செல்கின்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒருமை சார்ந்து முன்னெடுக்கின்ற அரசியல் தரப்புகள் அதை எவ்வளவு தூரம் தங்களுடைய வினைத்திறனான ஆளுமையுடன் கையாளுகின்றன என்பதை பற்றி தமிழர் தரப்பு எண்ணிக்கை குறைந்த சிறுபான்மை என்று நாங்கள் சொல்ல முடியாது. நாங்கள் பழங்குடி இந்த மண்ணின் அவர்கள் எப்படி கையாளப் போகின்றார்கள் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அரசியலுக்கும் அரசாங்கத்துக்கும் அப்பால் பட்டு சுகாதாரம் சார்ந்த விடயங்களில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். சுகாதாரத்துறையினர் பாதுகாப்பு தரப்புடைய விடயங்களையும் நீங்கள் சரியான விடயங்களில் அவதானித்து அதற்கேட்டால் போல உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி வாயிலாக வலியுறுத்தி கொண்டு, அதிகரித்து வரும் இந்த கொரோனா தொற்று என்பது இலங்கையில் அதிகமாக பாதிக்கப்படுத்திருக்கின்றது. குறிப்பாக தென்னாசியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் தான் அதிகமாக நாங்கள் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் பரிசோதிக்கின்ற பிசிஆருடைய விகிதங்கள் என்பதும் அங்கே அதிகமாக இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் அதனுடைய விகிதம் என்பது குறைவாக இருந்தாலும் எண்ணிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய விகிதங்களும் அதிகம்தான் என்பதை கூறிக்கொண்டு பாதுகாப்பு இருங்கள், வீட்டிலே நலமாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.